சந்திரன் புதன் இணைவை பற்றி ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால இப்போ சந்திரனுக்கும் புதனும் இணைவு அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இது சந்திரன் புதன்றது ஜஸ்ட் வித்தியாசமான ஒன்று. சந்திரன் குரு புதன் இணைவை 12 ராசிகளுக்கும் நீங்கள் சொன்னதை போல ஐயா சந்திரன் புதன் இணைவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதையே நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா இதுல ஒரு நுணுக்கமான சமாச்சாரம் இருக்கிறது. சந்திரனுக்கு புதன் நட்பு, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். சந்திரனுக்கு புதன் நட்பு, புதனுக்கு சந்திரன் கடும் கடும் பகைனே சொல்லலாம். அதற்காகத்தான் நம்முடைய தெய்வாம்சம் பிறந்திய ஞானிகள் சந்திரனை சந்திரனின் கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன் அப்படின்னு ஒரு கதை சொல்லி இந்த விஷயத்தை புரிய வச்சாங்க. நம்ம மனசுல பதியணும்னு சொன்னா சில விஷயங்களை டக்குன்னு அந்த அமைப்புக்கு சொன்ன ஒரு உன்னதமான மேதைகள் நம்முடைய ஞானிகள். சந்திரனுக்கு ஒரு கிரகத்திற்கு இந்த இருவேறு அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு டக்குன்னு மனசுல பதியாது, ஒரு கதையை கேட்டவுடன் கண்டிப்பாக பதியும். இப்ப சந்திர புதன் இணைவை சொல்றதுக்கு முன்னாடி சந்திரனுக்கு புதன் நட்பு, மிக நட்பு, புதனுக்கு சந்திரன் பகை, இந்த இருவேறு நிலை இதை புரியறதுக்காகத்தான் சந்திரனின் கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன். தாய் தன்னுடைய மகனை எத்தகைய சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிறப்பு அமைப்புல வெறுக்க மாட்டா, அம்மா அவனை வெறுக்க மாட்டா. ஆனால் ஒரு பொது சபையில் தன்னுடைய பிறப்பு தவறாக இருக்கும்போது அந்த குழந்தை தன்னுடைய பிறப்பை பற்றி அவமானப்படும், மனதிற்குள்ளேயே மருகும். அப்படிங்கிற நிலைமையில தன்னுடைய தாயை எந்த நிலைமையிலையும் முறை தவறி பிறந்த குழந்தை வெறுக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி என்னை பெற்றுட்டாலே இந்த அம்மா ஒழுங்கா பெற்றிருக்கலாம்ல அப்படின்னு தாயை வெறுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கதை சொல்லப்பட்டது. ஆக இது போன்ற கதைகள் இடத்துல எல்லாமே நம்முடைய இதை மனசுக்குள்ள நம்ம அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆக இதை புரிஞ்சுக்கங்க. சந்திரனுக்கு புதன் நட்பு, புதனுக்கு சந்திரன் பகை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க சந்திரன் புதன் இணைவுக்கு உள்ளே வரணும். சரி, இது எந்த லக்னங்களுக்கு? இன்னொன்று, சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை. ஏன்னா அம்மா யாருக்குமே அம்மாவை யாரையுமே பகையாக நினைக்காதவள் தாய். எவ்வளோ அருமையாக அந்த அம்மா மாதா காரகன் இதெல்லாம் கொண்டு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. தாய் எவரையுமே பகையாக, ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு, எல்லாருமே பகை, மூலத்தெளிவான வீடு எல்லாருக்குமே நட்பு வீடாக இருக்கும்போது சந்திரனுக்கு மட்டும் ஏன் மூலத்தெளிவான வீடு பகை வீடாக வருதோ என்னமோ ஒன்று கேட்டிருந்தார். அது சனியின் மகர கும்ப வீடுன்னு நினைக்கிறேன். அதில் அப்போதான் நான் சொன்னேன், சந்திரனுக்கு சனி எல்லாம், சனி தான் சந்திரனை பகையாக நினைப்பார். அப்போ இந்த அமைப்பில் வீடுகளில் அமைப்புகளில் எந்த வீடுமே பகை இல்லாத அமைப்பாகும். மாதா காரணாகிய சந்திரனுக்கு சில உயர்நிலை வலிமை அமைப்புகள் இருக்கின்றே தவிர அம்மா அப்படின்றதுனாலையும் அவரே ராசி ஆகிறதுனாலையும், ராசி இல்லையா, சந்திரன் இருக்கும் இடத்தை தானே நம்ம ராசின்னு சொல்றோம். அப்ப அந்த ராசி அமைப்புகளையும் அவரே மனோகாரகன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால சந்திரனுக்கு எந்த வீடும் பகை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அமைப்பின்படி இப்போது சந்திரன் புதன் எங்கே இணைந்திருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, மிகவும் நுணுக்கமான சுபத்துவ சூட்சும விஷயங்களை ஒரு ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக சொல்லித்தரும் ஜோதிடன் தான். இந்த ஒளி தத்துவத்துல முதன்மை நாயகனே சந்திரன் தான். டக்கு டக்கு டக்குன்னு சந்திர அதியோகம், என்னை அறியாமே என் கண்ணு போனோன்னு என்ன சொல்லுவேன், பௌர்ணமி யோகம், அமாவாசை யோகம், சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு இதில் இந்த அமைப்பில் அதியோக அமைப்பில் சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறாங்க, இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அந்த ப்ரெடிக்ட் 100% சரியாக இருக்கும், நீங்கள் பாருங்க. ஆக சந்திரன்னு நீங்கள் வந்துட்டாலே சந்திரன் ஒளி நிலையில் எத்தகைய அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். சந்திரனை அப்படியே வானத்தில் சந்திரபுதன் இணைவுன்னு வந்துட்டீங்க. அப்போ வானத்தில் சந்திரன் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறார், ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் வரும். வானத்தில் சந்திரன் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறார் அன்றைக்கு நான் சொன்னதை போல பஞ்சமியிலிருந்து அந்த 10வது நாளுக்கு பிறகு தேய்பிரை பஞ்சமின்னு தேய்பிரைன்னு வச்சுக்குவோம். தேய்பிரையில் 10வது நாளுக்கு பிறகு தசமி திதிக்கு பிறகு அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாளில் தசமி திதிக்கு பிறகு அவர் நிச்சயமாக தன்னுடைய முழு வடிவத்தை இழந்து அப்படியே இதாகிடுவார். அமாவாசை என்று இருக்கின்ற சந்திரன் டெட்டு, ஒளி இல்லாத நிலைமை. ஒளியால் பிறந்து ஒளியால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சந்திரன் கிடக்கூடாது. அதனாலதான் அந்த மனநலம், மனம், மாதா எல்லாமே கெட்டு போற அமைப்பு. இங்க நீங்க சந்திரன் புதன் இணைவுல எப்பவுமே ஜோதிடம் எண்களுக்குள் மட்டுமே இல்லை, எண்களில் ஜோதிடம் இல்லைன்னா உடனே ஒருத்தர் காரகபாவ நாஸ்தி என்னையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். எண்களுக்குள் மட்டுமே ஜோதிடம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில சந்திரன் புதன் இணைவுல நீங்க எதை பற்றிய ஒரு அமைப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய ஒளி நிலை என்ன, அதைத்தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அவருக்கு எங்கேயும் பகை அமைப்புகள் இல்லை. ஆனால் நீச்ச அமைப்பு இருக்குது இல்லையா, ஆட்சி உச்சம் நீச்ச அமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஆட்சி உச்சம் நீச்ச அமைப்பை வந்து எத்தகைய ஒளித்தன்மையோடு சந்திரன் இருக்கின்றார் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் அவர் கூட நீங்கள் புதன பகை உறவு 6, 8, 12 சேர்க்கணும். ஆக பௌர்ணமி சந்திரனுடைய பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒளி உயர் நிலையில் இருக்கின்ற சந்திரனும் புதனும் இணைவது என்பது வேறு. அமாவாசை நிலையில் அமாவாசைக்கு முந்தின நாளோ அப்படி இருக்கின்ற இணைவு வேறு. எப்போதுமே தசமி திதிக்கு 10 நாள்ல இருந்து அந்த அமாவாசை திதிக்கு போறார் இல்லையா சந்திரன், அவர் எல்லாத்தையும் கெடுப்பார். கெட்ட அம்மா மனதை கெடுப்பார், தாயை கெடுப்பார், எல்லாத்தையும் கெடுப்பார். நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள விதிகளை எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க, பர்ஃபெக்டா இருக்கும். 10ஆவது நாள் 11ஆவது நாள் தாண்டிய சந்திரன் எவருடன் இணைந்தாலும் கெடுப்பார். கெட்ட அம்மான்ட்டேன் இந்த வார்த்தையை தப்புத்தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், சரியா புரியறதுக்காக சொல்கிறேன். அமாவாசை அமாவாசையிலிருந்து அப்படியே 5 பஞ்சமி திதிக்குள்ளே வர்றார் இல்லையா, அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி இழந்த சந்திரன். அமாவாசைக்கு அப்புறம் வந்துடுறார், முதல் நாள் அப்படியே பளிச்சுன்னு பௌர்ணமி ஆயிடுறது இல்லையே, மெதுவாகத்தான் வளர ஆரம்பிக்கிறார். ஆனால் இருள் தன்மை நீங்கி அப்போதுதான் வெளியே வர்றார். அப்போது வெளியே வந்திருக்கின்ற அவர் 5ஆவது பஞ்சமி தேதிக்கு பிறகுதான் ஓரளவுக்கு ஒளிபுரத்திய சந்திரனா வருவார். அப்புறம் பௌர்ணமிக்கு நேரம் 10ஆவது நாள் போயிட்டாருன்னா அவர் கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனா வந்துடுவார். ஆக இந்த ஒளி அளவுகளை வானில் எப்படி வந்து சந்திரன் இருப்பார் அப்படிங்கிறத ஒளி அளவுகளாக புரிந்து கொண்டு அதன் பிறகு சந்திரன் புதனுடைய இணைவை புரிஞ்சுக்கங்க. புதன் எத்தகைய ஆட்சி உச்ச நிலையில் இருந்தாலும் அமாவாசைக்கு முதல் நாள் இணைந்த சந்திரனோடு இருந்தால் அந்த புதன் மிக டிஸ்டர்ப் ஆகிருப்பார். ஏன்னா பிடிக்காத அம்மாவோட இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் 12 பாவங்களுக்கு வரணும். நல்லா சந்திரன் புதன் இணைவுன்னு ஒரே வார்த்தையில் கேட்டீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அதை ஒளி தத்துவமாக சொல்லுகிறேன். பிடிக்காத அம்மா, பிடிக்காத உங்களுக்கு உங்கள் அம்மா பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. அந்த அம்மா பக்கத்தில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஒன்று அம்மா நல்லா வசதி காரி, நம்ம என்ன இருந்தாலும் கோடீஸ்வர பொம்பளைப்பா, சரி செத்து மண்டையை போட்டதுக்கப்புறம் நமக்கு எதனா வேணும் அப்படின்றதுக்காக மூஞ்சு மூணு வச்சுக்கிட்டாவது அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுகிற மாதிரி நடிக்கவே செய்வீங்க. அம்மாவையும் பிடிக்காது, அம்மாவும் பிச்சைக்காரின்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து நிற்கும் போது என்ன பண்ணுவீங்க? பயங்கர டென்ஷனில் இருப்பீங்க, இதை விட்டு எங்கே போகிறதுன்ட்டு. அது மாதிரி தான் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் புதனோடு இருக்கும்போது அங்கே புதன் உச்ச நிலையில் இருந்தாலும் எரிச்சல் மூடில் இருப்பார். ஆக ஒரு கண்ணியில் அமாவாசை நிலையில் இருக்கின்ற சந்திரன் புதன் சேர்ந்திருக்கும் பொழுது அங்கே புதனுடைய மூல தன்மை எதுவுமே நல்லதாக இருக்காது. ஆனால் இதற்கு குருவின் பார்வை விதிவிலக்கு, டக்குன்னு அடுத்ததுக்கு வந்துடணும். அங்கே சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ அந்த ஒளி தத்துவத்துக்கு மறுபடியும் வந்துடணும், ஃபைனலாக சுபத்துவத்துக்கு வந்துடணும். ஒவ்வொரு லக்னமாக சொல்கிறேன், அல்லது அந்த 12 வீடுகளில் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இப்போது புதன் உச்சமான ஒரு நிலையிலே இருக்கிறார், ஆனால் அங்கே அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். புதனின் உச்ச பலன் வேலை செய்யாது. அந்த புத்தி இருக்கும், அதாவது புத்தி காரகன் இல்லையா, அந்த புத்தி நல்ல வழிகளில் செயல்படாது. ஜோதிடம் மிக நுணுக்கமானது, ஆழமான ஒரு விஷயத்த இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுகின்ற பலன் மறுபடியும் சொல்லுகிறேன், 100% சரியாக இருக்கும். அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார், அல்லது அடுத்த நாள் அமாவாசை ஆக போறார். அமாவாசை சந்திரனுடைய புதன் உச்ச புதனாக இணைந்திருக்கிறார், அங்கே நல்ல பலன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மனிதர் புத்திசாலியாக இருப்பார், ஆனால் அந்த புத்தியை எவ்வாறு உபயோகப்படுத்துவதுன்னு தெரியாமல் கிரிமினல் வேறு விதமான அமைப்புகள் வேற இதில் போயிட்டு இது கேவலப்படுகின்ற அசிங்கப்படுகின்ற புத்திசாலி என்ற அங்கீகாரம் இல்லாமல் ஒரு அமைப்பில் இருப்பார். இந்த நிலையில சரி, இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் அங்கே நீச்சனாக இருந்தாலும் சுக்கிரன் இருக்கணும், அல்லது குரு அவர்களை எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து பார்க்கணும். அப்போது இந்த அமாவாசை சந்திரன் அவருடைய தோஷ நிலையில் நீங்கி சுபச்சந்திரனாக சுபச்சேர்க்கையாக இது மாறும். இது வந்து ஒரு காமன், ஏன்னா இது வந்து ஒரு பிளானட்டரி 15 நாட்களுக்கு ஒரு முறை தேய்ந்து வளர்கின்ற ஒரு கிரகத்தோடு நீங்கள் இன்னொரு கிரகத்தை சேர்த்து என்னிடம் பலன் கேட்கறதுனால சந்திர புதன் இணைவை பற்றி மிக நுணுக்கமான விஷயங்களை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே எந்த நிலையிலும் இப்போது நான் சொல்லுகின்ற பலன்களை நீங்கள் தேய்பிரை சந்திரனா, வளர்பிரை சந்திரனா, அமாவாசை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா என்பதை வைத்து நீங்கள் பலன் அறிந்து கொண்டீர்களேயானால் உங்களால் சந்திரன் புதன் இணைவை வந்து மிக துல்லியமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். விதியை பொறுத்து விதிவிலக்கையும் சொல்லிட்டேன். அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் நீச்ச புதனாக இருந்தாலும் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் அங்கே குருவின் தொடர்பு சுக்கிரனின் தொடர்பு இருக்கும் பொழுது இருவருமே பலம் பெறுவார்கள், இருக்கும் இடத்தை பொறுத்து. இப்போது இங்கே நான் கண்ணியில் உச்ச புதன்னு சொன்னேன், அமாவாசை சந்திரன்னு சொன்னேன். இந்த உறவுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஏழை அம்மா அங்கே இருக்கிறாள், பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் பணக்காரி, கோடீஸ்வரன் அம்மா. எப்படி இருந்தால் என்ன சொத்து கிடைக்கும்? சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே என்ன வெறுப்புகள் இருந்தாலும் அவளுடைய பணத்திற்காகவாது ஏதாவது ஒரு நிலையில் அட்ஜஸ்ட் பண்ணி வரல, அந்த நிலைமையில் புதன்றிருப்பார். ஆக இந்த உறவுகள் நட்புகளை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது மேஷத்தில் சந்திரன் புதன். இப்போ முதல்ல தேய்பிரை சந்திரனுடைய அமைப்பு இல்லை, நீங்களே அப்படியே நான் இப்போ சொன்னதை வச்சே புரிஞ்சுக்கங்க. மேஷத்தில் சந்திரன் புதன். இங்கே சந்திரன் நண்பருடைய நட்பு நிலைமைகளில் செவ்வாய் அவருக்கு மிக பிடித்த வீடு. ஒரு நீர் கிரகமான சந்திரன் நெருப்பு கிரகமான செவ்வாய் கூட மிகவும் நட்பு பாராட்டக்கூடியவர். ஏனென்றால் நெருப்பை அணைக்கின்ற தத்துவத்தை இருக்கக்கூடியவர். எப்போவுமே சந்திரன் செவ்வாயின் வீடுகளில் மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அவரை கொண்டு ஒரு குத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஆனால் இந்த அமைப்பில் வரும் பொழுது சந்திரன் என்ன பண்ணுவார்? எப்போவுமே செவ்வாயிடம். அதுக்காக தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், என்ன சொன்னேன்னா, பாவ கிரகங்களில் சுபத்துவ தன்மைகளிலும் சனி குருவால் பார்க்கப்பட வேண்டும், செவ்வாய் முதன்மை நிலையாக சந்திரனால் பார்க்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்றதையும் அந்த இடத்துல விளக்கி சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ தத்துவத்தில் ஜோதிடம் தேவரகசியம் அல்லது ஜோதிடம் மகா அற்புதம் கட்டுரைகள் தான் நினைக்கிறேன். இந்த அமைப்புகளில் நான் அறிந்த ஜாதகங்களில், அதாவது குருவும் சனியும் அருகருகே இருக்கின்ற கிரகங்கள், ஒரு பாவ கிரகம் பக்கத்தில் இருக்கின்ற கிரகத்தினால தான் சுபத்துவப்படுத்தப்படும். அதே போல சந்திரனும் செவ்வாயும் அருகருகே இருக்கின்ற கிரகங்கள். குரு 150 கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சந்திரனை பார்ப்பதற்கும் செவ்வாயை பார்ப்பதற்கும், சுக்கிரன் 10 கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் செவ்வாயை பார்க்கறதுக்கும், இங்கே நமக்கு மிக அருகில் இருக்கின்ற சந்திரன் செவ்வாயை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே பாவகிரகங்களின் சுபத்துவத்தின் அமைப்பிலும் கூட உங்களுக்கு சனி குருவால் பார்க்கப்படுவதும் செவ்வாய் சந்திரனால் பார்க்கப்படுவதும் மிகப்பெரிய உயர்நிலைகளை தரும். அந்த அமைப்பின்படி நெருப்பு நீர் தத்துவங்கள்லாம் அதில் தான் சொல்லப்பட்டது. மேஷத்தில் ஒரு சந்திரன் புதன் சேர்க்கை. அங்கே புதன் சம வீடு தான், அப்படி ஒன்றும் பெரிய பகை அமைப்புள்ள இருக்க மாட்டார். இங்கே ஒளிச்சந்திரனாக சந்திரன் புதனோடு இருக்கும் பொழுது, தேய்பிரை சந்திரனாக அமாவாசை அமைப்பில் இருந்தார்னா இந்த சந்திரன், இந்த அமைப்பு நல்லது அல்ல. அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை புதனை கெடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பார். மேஷத்தில் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்து புதனோடு இருக்கும்போது புதனின் பலவீனம் அங்கே குறையும். தாய் தன்னுடைய மகனை கொஞ்சம் நல்லா அணைச்சிக்குவா, கவலைப்படாதப்பா, இருப்பா, கொள்ளுப்பான்ட்டு புதனை நல்ல பலன்களை தர தூண்டுவார். வளர்பிறை சந்திரனாக ஒளியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற, ஒளியை இழக்காத, பிரித்து சொல்கிறேன் பாருங்க, வளர்பிறை சந்திரனாக ஒளியை நெருங்கி கொண்டிருக்கின்ற, தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ஒளியை இழக்காத, இதுதான் பாயிண்ட். அப்போ அந்த ஒளியை இழக்காத சந்திரன் அங்கே புதனை, அங்கே சம வீடு பகை வீடு, அதாவது பகைவனின் வீடு, சம வீடு தான் பகைவனின் வீடு. அப்போ அந்த பகைவனின் வீட்டில் இருக்கின்ற புதனை ஒளிச்சந்திரனாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தர தூண்டுவார். தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது இருக்கிற சந்திரனையும் இருக்கிற புதனையும் மட்டமான ஒரு முட்டாளாக்குவார். ஆக இந்த 2 பேர் ஒளி நிலைகளை மேஷத்தில் புரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் சந்திரன் புதன் அருமையான அமைப்பு. அங்கே அமாவாசை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் பலம் குறையும், ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அதிகமான பலம் கூடும். ஏன்னா ஸ்தான பலத்தில் அவர் அங்கே உச்சம் போன்ற நிலைமையில் இருக்கிறார், புதன் அங்கே நட்பு நிலையில் இருப்பார். சந்திரனும் புதனும் ரிஷபத்தில் உட்கார்ந்து பாவத்துவமின்றி, சனி ராகுவின் செயற்கையின்றி, இங்கே பாவத்துவத்தை கொண்டு வந்துடணும். பாவத்துவமின்றி சந்திரனும் புதனும் அங்கே சேர்ந்திருப்பது மிக மிக உயர்நிலை. அவர் நல்ல புத்திசாலியாக இருப்பார். புதனுடைய அத்தனை காரகத்துவங்களும் அவருக்கு கிடைக்கும். தாயும் மகனும் ஒன்றாக இணைந்த ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறத மாதிரி இங்கே புதனால் சந்திரன் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பார். எப்போவுமே சந்திரன் தான் முதன்மை கிரகம், தாய்மைக்குரிய கிரகம். அதுதான் சந்திரனுடைய ஒளி தத்துவம், சந்திரனுடைய சேர்க்கை, இவைகளை வச்சுதான் நீங்கள், ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறான்னு அர்த்தம், ராசியில் புதன் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தின்படி இங்கே சந்திரன் வலுவாக இருந்தால் புதன் இன்னும் மேலும் பல நல்ல விஷயங்களை தன்னுடைய திசையில் செய்வார். அடுத்து மிதுனம் புதன். இங்கேயும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார், அம்மா கூட வச்சிருக்கிறாரு, மகன் தாயை சொந்த வீட்டில் வைத்திருக்கின்ற நிலைமை. தாய் பணக்காரியாக இருந்தார், வளர்பிறை சந்திரனாக ஒளிபுரந்தி அமைப்பில் இருந்தார், அம்மா மகன் நல்ல சூப்பராக இருப்பார். ஆகவே மிதுனத்தில் புதன் சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது அங்கே சந்திர கேந்திரத்தில் இருவருமே சேர்ந்திருக்கின்ற ஆட்சி நிலை உண்டாகி நல்ல ஜோதிட அறிவு, வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பு, ஒளிபுரத்திய சந்திரன் அமைப்பு கேட்டாற்போல மிகப்பெரிய நல்ல ஞானம், ஜோதிடம், தர்க்கம், சாஸ்திரம், அது இது எல்லாமே நல்லா இருக்கும். சரி, அப்புறம் கடகத்துக்கு வந்துடுறார். இங்கே அவருக்கு பகை வீடு, அம்மாவுக்கு கீழே இருக்கின்ற நிலைமை. கடகத்தில் இருக்கும் புதன் சரியான அவஸ்தை நிலையில் இருப்பார். அது ஒரு பாயிண்ட். கடகத்தில் புதன் இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் பிடிக்காத அம்மா வீட்டில் இருக்கிறார். அங்கே அம்மாவால் உதவாங்கிற நிலைமையில் இருக்கிறார், அம்மாவால் கண்டிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். ஏன்னா கடகத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார், புதன் இங்கே இதாக இருப்பார். கடகத்தில் இருக்கின்ற புதன் வேறு விதமான சுபத்துவ அமைப்புகள் இல்லாத நிலைமைக்கும் அறிவை குறைக்கும் வேலைகளை செய்வார். சுபத்துவ நிலையில் இருந்தால் இது இது. அதே போல கடக புதன், கடக சந்திரன் ஒளிநிலை அதிகமாக இருக்கும்போது புதனின் பலவீனம் நீங்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, புதனுக்கு சந்திரன் பகை, சந்திரனுடைய வீடும் பகை. அப்ப அந்த புதனுடைய வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்கும்போது எப்படிப்பட்ட மன உணர்வுடன் இருப்பார் அப்படின்றத வச்சுதான் அடுத்து சுபத்துவ பாவத்துவ அமைப்பு இல்லை சந்திர புதனுடைய இதை தெரிஞ்சுக்கணும், அந்த பலன்களை புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து சிம்ம புதன். சிம்மத்துல புதன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிம்மத்தின் பேரில் புதனுக்கு மிகப்பெரிய புரிதல் உண்டு. சிம்மத்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதன்மை நண்பரின் வீட்டில் இருக்கிறார், நல்ல ஜாலியா சாப்பிட்டு பிரியாணி கிரியாணி சாப்பிட்டுட்டு தம்மடிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறார். அங்கே இருள் சந்திரனாக சேர்ந்திருக்கும் பொழுது அவஸ்தை நிலையில் புதன் குறைவார். அதே நேரத்தில் சிம்மம் வந்து சந்திரனுக்கும் நல்ல வீடு. இருவரும் ஒளியுடன் இருக்கின்ற நிலைமையில, சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில மிக அற்புதமான புத்திசாலித்தனமான சில வேலைகள். மாதாக்காரகனும் வலுவாக இருப்பார், தாயும் வலுவாக இருந்து மகனும் வலுவாக இருந்து நல்ல புத்திசாலியான அமைப்புகள். இந்த சந்திர புதன் சேர்க்கை சிம்மத்தில் இருக்கும். அங்கே புதனுடைய ஒளித்தன்மையை பற்றி ரெண்டாவது தான், சந்திரனுடைய ஒளித்தன்மையை வச்சு தான் நீங்கள் சந்திர புதன் சேர்க்கையை கணக்கிடணும். வளர்பெய சந்திரனாக இருந்து அங்கே இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல உயர்ந்த அமைப்பு இருக்கும். கன்னிக்கு நான் சொல்லிட்டேன், கன்னியில் ஒரு உச்சமாக இருந்தாலும் தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் தன்னுடைய உச்ச வலுவை இழப்பார். பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உச்ச வலு இன்னும் பெருகி அங்கே வானியல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள், விஞ்ஞானி வானியல் அருமையான சில விஷயங்கள்லாம் நடக்கும். சந்திர புதன் சேர்க்கைனா ஆராய்ச்சி, மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய புத்திசாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரபுதன் சேர்க்கை வளர்பெரிய சந்திரனோடு இருக்கும்போது நல்ல வகையில் இருக்கும். இங்கே துலாத்திற்கு வந்துவிட்டால் துலாம் நட்பு வீடு. அவருக்கு துலாம் நட்பு வீடாக இருந்தாலும் அங்கே வந்து சந்திரனின் பலம் குறைவுபடும். இவர் வந்து ஒளியாக இருந்தால் புதன் வந்து கொஞ்சம் வலுவாக இருப்பார். இங்கே கொஞ்சம் சந்திரன் அவஸ்தை நிலையில் இருப்பார். அடுத்து விருச்சிகத்துக்கு வந்துடணும். விருச்சிகத்துக்கு வந்தால் இயல்பாகவே ஸ்தான பலத்தை இழக்கிறார், நீச்சமாகி விடுகிறார். நீச்சமானாலும் நீச்சமாகி அமாவாசை நிலையில இருந்துட்டான்னு வைங்க, சுத்தம் புதனோடு சேர்ந்து புதனையும் கெடுப்பார். புதன் ஏற்கனவே இங்கே வந்து அங்கே சம வீடு, இங்கே விருச்சிகம் பகை வீடாக வந்துடும். இப்போ இதில் ஏன் வந்து பகை சமம்னு சொல்கிறேன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு வீடியோவில் தனியாக ஒரு வகையில் விளக்குறேன். செவ்வாய் அமைப்பு இல்லை, ஏன்னா மிதுனத்திற்கு 11ஆம் இடத்துல வருவார் பாவத் பாவத்தின்படி. மிதுனத்திற்கு விருச்சிகத்தில் இருக்கும்போது 6ஆம் பாவத்தில் பாவத் பாவத்தின்படி வந்துடுவார். எல்லா விஷயங்களையும் பாவத் பாவகம், நட்பு, பகை, ஒளி இப்படித்தான் எடுக்கணும். இப்படித்தான் கடகடன்னு எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வரும். ஆக விருச்சிகத்தில் சந்திரனும் புதனும் இருக்கிறார்கள். இங்கே விருச்சிகத்தில் அமாவாசை சந்திரனாக இருந்தால் சுத்தம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸ்தானபலத்தையும் சந்திரன் இழக்கிறார், அமாவாசை நிலையிலே இருக்கிறார், புதன் அங்கே பகை அமைப்பில் இருக்கிறார். எல்லாமே கெட்டது கெட்டது குடி அப்படிங்கிற மாதிரி சந்திர தசையும் புதன் தசையும் இருக்கும். இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு குரு சுக்கிர தொடர்புகள். குருவும் சுக்கிரனும், சுக்கிரன் அங்கே இணையணும், சுக்கிரன் புதனை பார்க்க முடியாது, சுக்கிரன் இணையணும் அல்லது குரு பார்க்கணும். இதுதான் அங்கே விதிவிலக்கு. இந்த விதிவிலக்கு இருந்தால் இருவரும் இழந்த உயிரை திரும்ப பெறுவார்கள் அப்படிங்கிறது தான். ஆயினும் அங்கே பகை நிலைமையில் இவர் புதன் இருப்பார். நீச்சம் அங்கமாகின்ற அமைப்பு சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு. இவர் பகை நிலையிலிருந்து தான் சில குறைவான பலன்களை செய்வார். அதற்கடுத்து நீங்கள் இப்போ நான் சொன்ன பாவத் பாவ அமைப்புக்கு திக்பலத்துக்கு வந்துடணும். திக்பலத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்களா போச்சு, ரிஷப லக்னமா இது போச்சு, விருச்சிக லக்னமா பரவாயில்ல திக்பலத்தில் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துடணும். திக்பல அமைப்புகள், அதுக்கு தான் ஷட்பல அமைப்புகள் அத்தனையும் நம்ம வந்து முழுக்க ஷட்பல அமைப்புகளையும் இதுக்காக தான் நம்ம உருவாக்கி சொல்லுகிறோம். அடுத்து தனுசு. தனுசுல வந்து அங்கே புதனுக்கு வந்து பகை வீடு அப்படின்னு சொன்னாலும் சந்திரனுக்கு அது நல்ல வீடு. ஆக இங்கே சந்திரனால் வந்து புதன் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இன்னொன்று சுபத்துவ வீடு. என்னதான் பகை அப்படி இப்படின்னு வந்துட்டாலும் குருவின் வீட்டில் சாஸ்திரனுடைய ஒரு வேத சாஸ்திரத்தில் விற்பனரான அனைத்தையும் நல்ல விதமாக அணுகக்கூடிய ஒருவரின் வீட்டில் ஒரு புத்திசாலி போய் உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த இடத்துல என்னாகும், அவனுடைய புத்திசாலித்தனம் அதிகமாகவே தவிர சாக்கடையின் மேல் உட்கார்ந்திருந்தால் சாக்கடை தன்மை கிடைக்கும், கோவிலின் மேல் அமர்ந்திருந்தால் கோவிலின் தன்மை ஆன்மீகத்தன்மை அமைப்போல் இருக்கும். இங்கே இது தனுசு வீடு கோயில் போன்ற ஒரு வீடு. அதனால இங்கே புதன் எப்போது அமர்கிறாரோ, வளர்பிறை சந்திரனோடு அமர்கிறாரோ, அமாவாசை தேய்பிரை அமைப்புகளில் இல்லாமல் ஒளியோடு இருக்கிறாரோ, அப்போது கூடுதலான ஒரு தன்மையை உச்ச நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். ஏன்னா தன்னுடைய விட்ட தானே பார்ப்பார். மிதனத்தின் அத்தனை அமைப்புகளும் அங்கே செல்லுபடியாகும். ஆகவே மிக அதி உயர் புத்திசாலி அமைப்புகளில் புதன் இங்கே இருப்பார். அதனை எடுத்து அப்படியே மகரத்துக்கு வந்துடணும். மகரத்துக்கு வந்துட்டால் மகரம் அவருக்கு நல்லா பிடிச்ச வீடு. கும்பம் அதிநட்பு வீடு, மகரம் நட்பு வீடு. அப்போ இந்த அமைப்புகளில் புதன் வந்து அவஸ்தை இல்லாமல் இருப்பார். ஆனால் சனியின் வீடு ஆயினும் சந்திரனுக்கு பகை விடலை. இங்கே புதனின் தாக்கம் அதிகமாக ஒளிச்சந்திரனின் இதை பொறுத்து இங்கே பலன் வந்து நல்லா இருக்கும். புதன் இங்கே நல்லவராக இருப்பார். கும்பத்திலும் அதிநல்லவராக இருப்பார். அதிநல்லவராக இருக்கின்ற நிலைமையில மிக உயர் நிலைமைகள் இருக்கும். சந்திரன் புதன் சேர்க்கை வந்து கும்பத்திற்கும் நல்லதுதான். என்ன ஒண்ணு, தன்னுடைய வீட்டுக்கு 8ல் மறைகிறார். கடகத்திற்கு 8ல் அவர் மறைவார். இங்கே சந்திரனுடைய ஒளிநிலையை வைத்து புதனை பற்றி நீங்கள் மதிப்பு போடணும். கடகம் எத்தனையாவது வீடு அப்படிங்கிறத பொறுத்து பாவத் பாவக அமைப்பின்படி கும்பத்தில் இருக்கின்ற சந்திரன் தன்னுடைய கடக வீட்டு பலனை செய்ய மாட்டார். அது எந்த லக்னம்ன்றதுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். பாவத் பாவக அமைப்பின்படி ஆறு தன்னுடைய வீட்டிற்கு எட்டுல மறையிறதுனால தன் வீட்டு பலனை அவர் செய்ய ஆதிபத்திய பலனை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருப்பார். அதை வந்து நம்ம வந்து அவருடைய ஒளித்தத்துவத்தை ஒளித்தன்மையின் அடிப்படையில் வச்சு கணிச்சுக்கணும். இங்கே புதன் வந்து கெட்டு போக மாட்டார். நிறைவாக 12ஆம் இடமான மீனத்துல புதன் அங்கே அவர் நீச்சம் அடைவார். சந்திரகேந்திரத்தில் நீசரன்றா சந்திரகேந்திரத்துல புதன் இருந்தா நீச்சம் போங்கம்ல. அமாவாசை சந்திரன் அங்க இருக்கிறார். சுத்தம் டாஸ்மா கதை தான். சுத்தம் புதன் நீச்சபங்கமே ஆக மாட்டார். ஏற்கனவே இருக்கின்ற ஓரளவுக்கு கூட அந்த மனதை வந்து சந்திரன் அமாவாசை சந்திரன் கெடுப்பார். இந்த ஒளி தத்துவமா ஜோசியத்தை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் ஒளி அந்த அந்த ஏற்கனவே இருக்கின்ற சில நிலைகளையும் அவர் கெடுப்பார். சந்திரன் அங்கே வந்து தன்னுடைய ஒளியை வந்து அவருக்கு புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அமாவாசை சந்திரனாக தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நீச்சபங்கம் வேறு வகையில் ஆகாத அமைப்புகளில் கண்டிப்பாக புதன் தசை நீச்ச புதன் சந்திரன் இணைவு கெடுக்கத்தான் செய்யும் தேய்பிரை அமைப்புகளில். இதற்கு விதிவிலக்கு சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொள்ளுதல். ஆகவே இப்போது நான் சொன்ன அந்த 12 அமைப்புகளை சந்திரன் புதனை எப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சந்திர புதன் நினைவு இருக்கும். யார் நீங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சந்திரன் புதன் நினைவுகள் இது உங்களுக்கு புரியும்னு பார்க்குறேன். வேறு சில நிலைகளில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆதிபத்திய அமைப்புகளில் என்ன செய்யணும்னு கூட ஒரு நாள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.